ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் வந்து குர்த்தி ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷனில் ரெண்டு பார்டர் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்டர் போர்ஷன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்லீவை மட்டும் ரைட் சைட் ராங் சைட் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ராங் சைட் பக்கம் டேர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லீவோட ராங் சைட் பக்கம் வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு பார்டர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பார்டரையும் வந்து ராங் சைட் பக்கம் டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம ஸ்லீவ் போர்ஷனில் மடிச்சு தைக்கிறதுக்காக இடம் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் நம்ம பார்டர் வச்சு அடித்து திருப்ப போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு ஸ்லீவோட ரைட் சைட் பக்கம் வந்து டேர்ன் பண்ணினா நம்ம பார்டரும் வந்து ரைட் சைட் பக்கம் டேர்ன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் ரைட் சைடில் இருக்குது, பார்டர் பீஸும் வந்து ரைட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு படிமண தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தைச்ச போர்ஷன் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி படிமண தையல் போட்டக்கப்புறமா இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்லேயும் நம்ம ஒரு தையல் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் போர்ஷனில் பார்டர் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்னொரு ஸ்லீவ்லையும் நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷனில் எந்த பிசுருமே தெரியாமல் நம்ம அழகாக வந்து பார்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஸ்லீவ் போர்ஷனையும் தைக்கணும். கரெக்டாக ரைட் சைட் ராங் சைட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி தான் பார்டர் பீஸை வந்து ராங் சைட் பக்கம் திருப்பி வச்சுட்டு நம்ம நாச்சஸ் போட்டிருப்போம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக, அதை அடையாளப்படுத்தி இந்த மாதிரி அடித்து திருப்பி ஃபினிஷிங்கோடு நம்ம பார்டர் வச்சு முடித்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இதோட ஃபினிஷிங்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவும் நம்ம பார்டர் அட்டாச் பண்ணி ஃபினிஷிங்கோடு எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரைட் சைட் ராங் சைட் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மேலே நெக் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். குர்த்தியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் ரைட் சைடும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கால் இன்ச்சு கேப் விட்டு நெக் போர்ஷனில் சுற்றி நம்ம கிராஸ் பீஸ் வச்சுருக்கிறத அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பிளவுஸுக்கெலாம் எப்படி வந்து நெக் போர்ஷன் ஃபினிஷிங் பண்ணுவோமோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் குர்த்திக்கு வந்து நெக் போர்ஷன் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸை கொடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே ஒரு படிமான தையல் வந்து போடுறோம். இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கால் இன்ச்சுக்கு மடிச்சிங்கன்னா கிளாத்தை, அதே ஈவனாக தான் நீங்கள் நெக் போர்ஷன் ஃபுல்லாகவுமே அந்த கால் இன்ச்சுக்கு தான் கிளாத்தை மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஈவனாகவும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கோடையும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சாச்சு. தைச்சக்கப்புறமா பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிசுர்லாம் இருந்தால் அது ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திரும்பி வந்து மடித்து தைக்கும் போது அதோடய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மடித்து தைச்சதை விட அதிகமாக இருந்தால் நம்ம தைக்கும் போது பிசுறு அசிங்கமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் நான் திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து இப்போ ராங் சைடு வந்து நெக் போர்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ண போர்ஷனை மடித்து தைக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்ம பிளவுஸில் எப்படி வந்து எம் பண்ணும் போது ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இதே மாதிரி
பேக் போர்ஷனோட நெக் பீஸை வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங்கோட இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் டைப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் போர்ஷனில் திருப்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு நிற்கும். இந்த மாதிரி நிற்காமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் வந்து நம்ம ஈவனாக வந்து மடித்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்லீவ் போர்ஷனில் நம்ம கையில் வந்து நம்ம மடித்து தைப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். இந்த மாதிரி நெக் போர்ஷனை ஸ்டிச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக நீவி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம். பேக் போர்ஷன் வந்து நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக் லைனும் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக்கு வந்து நான் கட் பண்ணலை அப்படின்னு. இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டர் பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்காக நான் சென்டர் நோட் பண்ணிக்கிறேன். நெக்லைனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பீஸில் நமக்கு தேவையான கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். நெக்கோட அகலமும் உயரமும் செக் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். முன்கொழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்லைன் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் போட போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் நான் கர்வ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் எடுத்துட்டு ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்தை இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன நெக் எடுக்கிறீங்களோ அதே நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கர்வ் போட்டு நம்ம நெக்லைன் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேக் போர்ஷனுக்கு எப்படி அடித்து திருப்பினோமோ அதே மாதிரி தான் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேன் வாஷும் கட் பண்ணி நம்ம இந்த கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி இந்த நெக்லைன் கட் பண்ணுறேனோ அதே சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் கேன் வாஷை கட் பண்ணணும். கேன் வாஷை கட் பண்ணி இந்த பீஸில் வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் வந்து நல்லா ஸ்டிஃபாகவும் ஸ்டிச் பண்ணும் போது ஈவனாகவும் நெக்லைன் டேர்ன் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேன் வாஷ் அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். இந்த கிளாத்தை வந்து கேன் வாஷை சுற்றி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அப்போ தான் நீங்கள் அடித்து திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து ஃபினிஷிங்கோடு கிடைக்கும். இந்த மாதிரி நெக்லைனை சுற்றி மடித்து தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் போர்ஷனில் ஃபினிஷிங்கோடு கிடச்சிடும். பிசுறு எதுவும் இருக்காது. இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் நெக்லைன் கட் பண்ணாமல் வச்சுருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனோட ரைட் சைட் பக்கம் டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெக்லைனும் ரைட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்லைனோட சென்டர் பார்த்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் போர்ஷனோட சென்டரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் போட்டிருக்கேன். சென்டரில் வந்து நாச்சஸும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்பயும் கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குண்டூசியை யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. நகராமல் இருக்கும், மெஷர்மெண்ட்டும் மாறாது. ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் சைடும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெக்லைனோட ரைட் சைடும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு அளவுக்கு நெக் போர்ஷனை சுற்றி தைச்சிக்கலாம். ஒரே மாதிரி 1/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நெக்லைன் வந்து அடித்து திருப்பும் போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டாச்சு. சென்டர் போர்ஷனில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணக்கப்புறம் சின்ன சின்ன நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு டேர்ன் பண்ணும் போது கரெக்டாக நீங்கள் டேர்ன் பண்ணும் போது நெக்லைனோட ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். டேர்ன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டேர்ன் பண்ணிடலாம்.
டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீவி விட்டுட்டு டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரமப்பட்டு டேர்ன் பண்ணணும் அவசியம் இருக்காது. நம்ம டேர்ன் பண்ணி ஈஸியாக வந்து படிமான தையல் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணிட்டேன், டேர்ன் பண்ணிட்டு இப்போ ஒரு படிமான தையல் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நெக்லைனோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் நெக்லைனோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா சென்டர் போர்ஷனில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் இந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே வந்து நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ரவுண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி பேட்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டர் பார்க்கணும், பேட்சோட சென்டர்னு பார்க்கணும், ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக்லைனோட சென்டர்னு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் அட்டாச் பண்ணுற பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்கும். பாருங்கள் எப்படி சென்டர் பார்க்குறேன்னு. கீழே வந்து நம்ம யோக் பார்ட் வந்து அட்டாச் பண்ணுவோம், அதுக்கு கேப் விட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நான் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் அதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஈவனாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பீட்ஸ் இருக்கிறதுனால நான் நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்சை வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த பீட்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கொடுக்கல, ஒரு பிளாஸ்டிக்கில் ஒயர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு அந்த கயிறு இழுத்தாலும் ஃபுல் பேட்சும் வந்து கொட்டிடும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நெக்லைனை சுற்றி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டர் போர்ஷனில் ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நெக்லைனை சுற்றி பேட்சை ஈவனாக அட்டாச் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சென்டர் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோ ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்து ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் சைடும் மேலே பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனோட ரைட் சைடும் கரெக்டாக ஈவனாக வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ரெண்டு ஷோல்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ரைட் சைட் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணுங்கள். நம்ம எந்தளவுக்கு ஷோல்டர் தைக்க மெஷர்மெண்ட்டை விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும், ஷோல்டரும் வந்து லூஸ் வராமல் இருக்கும். ஒரு தையல் போட்டாச்சு, ஒரு தையலும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு ஷோல்டரும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரைட் சைட் பக்கம் திருப்பிட்டு நம்ம ஸ்லீவ் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பக்கம் வந்து டர்ன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரைட் சைட் பக்கம் டர்ன் பண்ணக்கப்புறம் ஷோல்டரோட சென்டர் பார்த்துட்டு நம்ம ஸ்லீவ் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்லீவ் போர்ஷனோட சென்டர் வந்து நம்ம பார்த்து நாச்சஸ் போட்டு எடுத்து வச்சுருப்போம். அந்த போர்ஷன் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டு, ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக ஈவனாக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் செக் பண்ணணும். எப்படி நான் செக் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது உங்களுக்கு
கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும், உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது ஸ்லீவ் ஸ்டிச்சிங்கில். பாருங்கள் ரெண்டு நாச்சஸும், ஆம்கோல் போர்ஷனில் இருக்க நாச்சஸும் ஸ்லீவ் போர்ஷனில் இருக்க நாச்சஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது ஆம்கோல் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. கால் இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத்தை விட்டுட்டு தைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் வராது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு தையல் போட்டுட்டேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் போடணும். உங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் மட்டும்தான் சிங்கிள் தையல் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம மேனுவலாக ஸ்டிச் பண்ணும் போது ரெண்டு தையல் தான் போடணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதோட லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், சீக்கிரமாக கிழிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு ரெண்டு தையல் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு போர்ஷனும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைட் பக்கம் டேர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணக்கப்புறம் லைட்டாக ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் போர்ஷனில் நீவி விட்டுட்டிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இன்னொரு போர்ஷனில் இருக்க ஸ்லீவையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஆம்கோல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு அதனால் டைரெக்டாக வந்து ஸ்லீவ் போர்ஷன் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஸ்லீவ் போர்ஷனை ஃபுல்லாக நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டு போர்ஷன்லேயும் ஸ்லீவ் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து யோக் பட்டு அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நான் கட்டிங் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி மெத்தட் தான், சின்ன சின்ன ஃப்ரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷனோட மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபுல்லாக மடித்து தைச்சிக்கிறேன். யோக் பாட்டை நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு யோக் பாட்டையும் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ராக் டைப்பில் இருக்கும்னு சொன்னேன் பார்த்திங்க, அந்த கிளாத்தை தான் நான் கீழே மடித்து தைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பீஸையும் வந்து மடித்து தைக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் சைடை டேர்ன் பண்ணி வச்சுட்டு இதோட இப்ளைனோட சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 21 இன்ச் இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷன், மட்டும் 21 இன்ச் இருக்குது அகலம். இந்த 21 இன்ச் அளவுக்கு தான் நம்ம யோக் பாட்டோட அகலத்தை வந்து சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ராங் சைடு வந்து யோக் பாட்டை டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 21 இன்ச் அளவுக்கு இது சின்ன சின்ன ஃப்ரில் வச்சு நம்ம சுருக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரில் வச்சு கரெக்டாக நம்ம 21 இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஃப்ரில் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போதே சின்ன சின்னதாக வந்து மடிப்பு வச்சு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஃப்ராக் டைப்பில் அந்த லுக் வந்துடும். கட்டிங் வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருப்பேன் எப்படி வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணுவோன்னு. அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணி இப்போ மிஷினில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போதே அப்பப்போ வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த 21 இன்ச் வருதா அப்படின்னு. அப்படி வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரில் டைப்பில் இருக்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஃப்ரில் வச்சுக்கோங்க. கிளாத் அதிகமாக இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய ஃப்ரில் கூட வச்சுக்கலாம்.
ஆனால் மேக்ஸிமம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி ஃப்ரில் வச்சு நீங்கள் எடுக்கும் போது அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், இதோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரில் வச்சு நம்ம அளந்து பார்க்கும் போது கரெக்டாக 21 inches இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டை அளந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம யோக் பாட்டோட மெஷர்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை ரைட் சைட் டேர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா யோக் பாட்டு, அதையும் ரைட் சைட் டேர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ணும் போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வரும். ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு எப்பயுமே தைக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். மேலே இருக்க பாட்டோட ரைட் சைடும் கீழே இருக்க யோக் பாட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 1/2 inch அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஃப்ரில்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கரெக்டாக வந்து அந்த பேட்ச் மேலே படாத மாதிரி ஈவனாக வச்சு தைச்சாச்சு. இன்னொரு தையிலும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போஷனில் வந்து ரெண்டு தையல் போடணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தைச்சக்கு அப்புறமா நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் கீழே யோக் பாட் அட்டாச் பண்ணக்கப்புறம் குர்த்தி வந்து உங்களுக்கு ஃப்ராக் டைப்பில் கிடச்சிருக்கோம். உங்களுக்கு போடும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் பேக் போர்ஷனோட யோக் பாட்டையும் அட்டாச் பண்ணணும். சின்ன சின்ன ஃப்ரில் வச்சுக்கோங்க, அதே 21 inches தான் பேக் போர்ஷன்லேயும் இருக்கும். அந்த 21 inches ஏற்ற மாதிரி யோக் பாட்டை ஃப்ரில் வச்சு நம்ம சுருக்கணும். ஏன்னா டபுள் மடங்கு இருக்கும் யோக் பாட்டு, 42 inches இருக்கும். அந்த 42 inches வந்து 21 inches நீங்கள் சுருக்கி ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணும் போது தான் அந்த ஃப்ராக் டைப்போட லுக்கு வந்து குர்த்தியில் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இதையும் ஸ்டிச் பண்ணணும். அதனால நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட ஃபினிஷிங் வந்து காமிக்கிறேன். பாருங்க, நான் ரெண்டாவது தையல் போட்டுட்டு இருக்கேன். ரெண்டாவது தையல் போட்டு முடிச்சக்கப்புறம் இதை டேர்ன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, பேக் போர்ஷனோட ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்லைனு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரில் வச்சு நம்மளுக்கு ஒரு ஃப்ராக் டைப்பில் இதோட லுக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் போர்ஷன்லேருந்து சைடு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட போர்ஷன் வந்து 5.5 inches கை சுற்றளவு வச்சு நான் சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கிளாத் எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை. சைடு ஜாயின் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ் போர்ஷனில் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக யோக் பாட்டோட கீழே ஃபினிஷிங் வரைக்கும் ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இன்னொரு போர்ஷனோட ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லீவோட கை சுற்றளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 5.5 inches இருக்குது. அந்த 5.5 inches நோட் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவுலேருந்து கீழே இருக்க யோக் பாட் வரைக்கும் கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான்
ஸ்லீப் போர்ஷனில் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஆம்கோல் போர்ஷனில் நம்ம நாச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. அதோட மெஷர்மெண்ட்லாம் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் போட்டிருக்க மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும், ஃபிட்டிங்காகவும் இருக்கும். பாருங்க, நான் ரெண்டு போர்ஷனோட சைடும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா குர்த்தியோட ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பரான அழகான குர்த்தி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரில் வச்சு ஒரு ஃப்ராக் டைப்பில் வந்து குர்த்தி ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வீடியோவில் ஃப்ராக் டைப்பில் குர்த்தி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.